விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஜுல்காதா மாதத்தின் சிறப்பம்சங்கள் அல்லாஹு தாலா மாதங்களில் சிலதை ஏனைய மாதங்களை விட சிறப்பித்துள்ளான் அல்லாஹ் இவ்வாறு சிறப்பித்துள்ள மாதங்களில் ஜுல்காதா மாதம் ஒன்றாகும் ஹிஜிரி வருட மாதங்களில் பதினோராவது மாதமாக இம்மாதம் இடம்பெற்றுள்ளது ஜுல்காதா என்றழைக்கப்பட அழைக்கப்பட காரணம் அரேபியர்கள் இம்மாதத்தை கண்ணியப்படுத்தவும் இம்மாதத்தை அடுத்து வரும் துல் ஹஜ் மாதத்தில் ஹஜ்ஜுக்கு தயாராகவும் யுத்தங்களை தவிர்த்து வந்தனர் மேலும் இம்மாதம் புனித நான்கு மாதங்களில் முதல் மாதமாகும் முட்கால அரபியர்கள் ஹாஜிகளின் பயணம் பாதுகாப்பாக அமைய இம்மாதத்தை புனிதப்படுத்தினர் ஆகவே இஸ்லாத்திலும் இம்மாதம் இன்னும் மகிமைப்படுத்தப்பட்டு அதில் யுத்தம் புரிவதும் ஹராமாக்கப்பட்டுள்ளது மேலும் இம்மாதத்தில் அநியாயங்களில் ஈடுபடுவதும் தடை செய்யப்பட்டிருப்பது மென்மேலும் அதன் மகிமையை அதிகரித்து அதில் பாவம் செய்வதும் பயங்கரமானது என்பதையும் காட்டி நிற்கின்றது அத்துடன் இம்மாதம் ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒன்றாக இருப்பதும் இதன் சிறப்பம்சங்களில் ஒன்று எனவே ஹஜ்ஜுக்கு நியத்து வைப்பது இம்மாதங்களிலேயே இடம்பெற வேண்டும் மாத்திரமன்றி நபிசல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் நிறைவேற்றிய நான்கு உம்ராக்களும் இம்மாதத்திலேயே இடம்பெற்றுள்ளன அனஸ்ரதியல்லாஹூ அணு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியில் நபி சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் நான்கு உம்ராக்களை நிறைவேற்றியுள்ளார்கள் அவை அனைத்தும் துல்காதா மாதத்திலேயே இடம்பெற்றுள்ளன அவர்கள் ஹஜ்ஜுடன் இணைத்து கொண்ட உம்ராவை தவிர என குறிப்பிட்டுள்ளார்கள் இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறுகின்றார்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் துல்காதா மாதத்தில் உம்ராவை நிறைவேற்றியது இம்மாதத்தின் சிறப்பம்சங்களை வழிகொணர்வதாகவும் ஜாகிலிய நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகவும் அமைந்துள்ளது ஏனெனில் ஜாகிலிய மக்கள் புனித மாதங்களில் உம்ராவை நிறைவேற்றுவதை மிக கெட்ட காரியமாக கருதி வந்தனர் என குறிப்பிட்டுள்ளார்கள்